ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ரோஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அக்ரிகேட் வேல்யூ கொடுக்குது அப்படின்னா, இல்லை அக்ரிகேட் வேல்யூ வேணும் அப்படின்னா அது வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். நம்ம அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம், இல்லை அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் 8i வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க, எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்கியூஎல் டாஸ்க்கை வந்து ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ், ஸோ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதோட சின்டெக்ஸ் என்ன. ஓகேவா? ஸோ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சின்டெக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு அனாலிட்டிக்கல் நம்ம எந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட நேம் நம்ம போடணும். ஓகே, அதை போட்டுட்டு நம்மளுக்கு என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். ஆர்குமெண்ட்ஸ்ன்றது கண்டிஷன் மாதிரி, அதாவது எந்த காலம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதில் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டிஷன்ஸ்லாம் வந்து கண்டிஷன் கிடையாது, நம்ம எந்தெந்த காலம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இல்லை, ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி உள்ளதை நம்ம வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஆர்குமெண்ட்ஸ்ன்றதுல நம்ம எந்த காலம் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். அடுத்தது ஓவர். ஓவரில் வந்து ஒரு மூணு டைப் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்ட்டிஷன் கிளாஸு, செகண்ட் வந்து ஆர்டர் பை கிளாஸு, தேர்ட் வந்து விண்டோயிங் கிளாஸ். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டிஷன் பை கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பார்ட்டிஷனாக பிரித்து அதுக்கான ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கறது தான் பார்ட்டிஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 10 பேருக்கும் நம்ம தனித்தனியாக, அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸு நம்மளுக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ணி எனக்கு ரிசல்ட்டு கொடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வந்து பார்ட்டிஷன் கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதே ஆர்டர் பை கிளாஸ் என்ன அப்படின்னா, இந்த 10 பார்ட்டிஷனை பிரிச்சிருக்க இதில் வந்து எனக்கு வந்து ஆர்டராக எடுத்துட்டு வா, அதாவது அசெண்டிங்காகவோ இல்லை டிசெண்டிங்காகவோ எனக்கு அவங்களுக்கு கொண்டு வா அப்படின்றது தான் ஆர்டர் பை கிளாஸ். நீங்கள் ஆர்டர் பை கிளாஸ். ஓகேவா? இது வந்து இதெல்லாம் வந்து இந்த ஓவர் கிளாஸில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல். ஓகேவா? இது கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்டர் பை கிளாஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை வந்து அந்த பார்ட்டிஷனில் இருக்குது அப்படின்னா, அது வந்து எனக்கு ஆர்டர் பை கொண்டு ஆர்டராக கொண்டு வா, இல்லை ஆர்டர் அசெண்டிங்காகவோ இல்லை டிசெண்டிங்காகவோ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டர் பை கிளாஸ். இந்த விண்டோயிங் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்ணி, அதாவது ஒரு ரோஸ் வழியாக அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்ணி அதோட வேல்யூவை நம்மளுக்கு கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த விண்டோயிங் கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதுவும் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான், ஆனால் இதில் வந்து ஒரு மூணு டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ரேஞ்ச் பிட்வீன் அன்பவுண்ட் ப்ரிசீடிங்ஸ் அண்ட் கரண்ட் ரோ. ஓகேவா? இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம எப்போ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் இந்த விண்டோயிங் கிளாஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, லாஸ்ட் ரோ இந்த விண்டோ சேஞ்சஸ் அஸ் தி கரண்ட் ரோ சேஞ்சஸ், அதாவது கரண்ட்டாக இருக்க ரோ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் ரோவில் இருக்க விண்டோ, அந்த லாஸ்ட் ரோவில் இருக்க டேட்டாஸும் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. செகண்ட் வந்து ரேஞ்ச் பிட்வீன் கரண்ட் ரோ அண்ட் அன்பவுண்டிங் ஃபாலோவிங்ஸ். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ரோ அந்த விண்டோயிங்கில் வந்து ஃபஸ்ட் ரோ இருந்து இருக்குல்ல, அது வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, கரண்ட் ரோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோ ஆஃப் த விண்டோயிங் விண்டோ கிளாஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து ரேஞ்ச் பிட்வீன் அன்பவுண்டட் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் அன்பவுண்டட் ஃபாலோவிங்ஸ் அப்படின்னா, எல்லா ரோவையும் எனக்கு இந்த விண்டோயிங் கிளாஸில் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கரண்ட் ரோ சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் ரோட விண்டோவும் சேஞ்ச் ஆகிடும். செகண்ட் ஒன் வந்து கரண்ட் ரோ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் ரோ ஆஃப் த விண்டோயிங் கிளாஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. தேர்ட் ஒன் வந்துனா எல்லாமே எனக்கு அந்த விண்டோயிங் கிளாஸில் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் தேர்ட் டைப். ஓகேவா? தேர்ட் டைப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகே, இதில் மொத்தம் நம்மளுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறது நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க்கு, லீடு, லேகு, ஃபஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ, என்த் வேல்யூ. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டைப்ஸை பற்றி என்ன, இது இந்த டைப்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.